இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மர்மமான ட்வின்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக ட்வின்ஸுங்கிறவங்க ஒரே மாதிரியாக இருப்பாங்க, ஒரே நேரத்தில் இருப்பாங்க, ஒரே எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க, இல்லைனா ஒரே வடிவமைப்பு உடலமைப்பை கொண்டவங்களாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரே மாதிரியாக யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த ட்வின்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 1960 போகணுங்க. அதாவது 1960 தான் குளோரியும் அவங்க ஹஸ்பண்ட் ஆப்ரே கபன்ஸும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி சுமார் 3 கழித்து 1963 April 11 அவங்களுக்கு 2 அழகான இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆப்ரோ குளோரியும் அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ரொம்ப வருஷம் இந்த சந்தோஷம் நீடிக்கலை. அப்படி பிறந்த ரெட்டை குழந்தைக்கு ஒரு பொண்ணுக்கு ஜூன்னு இன்னொரு பொண்ணுக்கு ஜெனிஃபர்னு பேர் வைக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு இது நீடிக்கலை. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 700 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி பெயர், ஐடென்டிட்டின்னு தனி லைஃப் ஸ்டைலில் தனியாக இருக்கும். ஆனால் இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு ஒரே வீடு, ஒரே அம்மா அப்பா, ஒரே சாப்பாடு, ஒரே ஸ்கூல்னு எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், ஒரு ட்வின்ஸ் மாதிரி இன்னொரு ட்வின்ஸ் நடந்துக்கிறதும், இல்லை அவருக்கு பதில் இவர் அந்த எக்ஸாமை போய் அட்டன் பண்ணுறதும்னு நிறைய இடத்த பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ட்வின்ஸ் நார்மலாக எல்லா குழந்தைகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக காணப்பட்டாங்க. அதாவது 11 யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ட்டையோ கூட பிறந்த தங்கச்சி ஒன்று இருக்குது, அவங்க பேர் ரோசி. அவங்கள்ட்ட கூட இவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு நாள் குளோரி அவங்க ரூமை கிராஸ் பண்ணும்போது அந்த ரெட்டை பெண் குழந்தைகள் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு. என்னதான் பேசுகிறாங்கன்னு ஒரு இடத்துல நின்று ஒட்டி கேட்கும்போது அவங்களுக்கே தெரிய வந்துச்சு. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பேசிக்கிறதுக்காக ஒரு லாங்குவேஜை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அப்போ இருந்து அவங்க அம்மா அந்த ரூமை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்களே ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜை உருவாக்கிட்டோம், அதை தொடர்ந்து எழுதியும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. எல்லார் குழந்தைகளோடையும் பேசினா சரியாக போயிடணும்னு அவங்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கூலில் டீச்சரும் இவங்க யாரையும் டார்ச்சர் பண்ணலைனோ, யார்ட்டையும் பேசாமல் சமத்தா இருக்காங்கன்னு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த ஸ்கூல் லைஃப்பும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பார்க்க ஒரே மாதிரியாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, வேறு யார்ட்டையும் பேச மாட்டுறாங்கன்னு, தனிமையிலே பேசிக்கிறாங்கன்னு ஸ்கூல்லேருந்து போக போக ரொம்ப கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்கூலில் பசங்க பொண்ணுங்கன்னு அவங்க கூட படிக்கிறவங்க ரொம்பவும் அவங்கள பொம்பளுக்க ஆரம்பித்தாங்க, கலாய்க்க ஆரம்பித்தாங்க. இதனால் அவங்க டீச்சரை 1 முன்னாடியே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பல கேலிகளுக்கும் கிண்டலுக்கும் ஆளான இந்த 2 ட்வின்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட லெட்டர் மூலமாக தகவலை சொல்கிறாங்க. இதனால் அவங்க சைக்காட்டிஸ்ட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. சைக்காட்டிஸ்ட்டுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. செலக்டிவ் மியூசியம்னு ஒரு வியாதி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த வியாதி இருக்கிறவங்க பொதுவாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, தனிமையிலே இருப்பாங்க. ஆனால் இங்கே 2 பேருக்குமே அந்த வியாதி இருந்துச்சுங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை தெரிஞ்சதும் தான் அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள ஸ்பெஷல் ஸ்கூலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பெஷல் ஸ்கூல்னால் காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, கைகால் இல்லாதவங்கலாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் இருப்பாங்க. அந்த ஸ்கூலில் அட்மிட் பண்ணாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவங்க ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அகெயின் அடுத்த நாள் மறுநாள் காலையில் தான் அவங்க டோர் ஓப்பன் ஆகும். அவங்க ரூமுக்குள்ளே யாருமே போக முடியாது. அப்படி இருந்தும் ரெகுலராக ஒரு ஆள் மட்டும் போயிட்டு வந்தாங்க. அவங்க தான் அவங்க தங்கச்சி ரோசி. நாங்கள் எல்லாரும் பொம்மையை வச்சு நல்லா விளையாடுவோம்னு சொல்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ரோசி சொல்கிறாங்க. அவங்க கூட இருக்கும்போது தான் ரொம்பவும் ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பப்போ அவங்க 2 பேர் மட்டும் ஏதோ ஒரு பாஷையில் பேசுவாங்க, எனக்கே அது பயமாக இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் அடுத்தவங்க பேசுறது புரியும், இங்கிலீஷில் சொன்னால் தெரியும். இவங்க தெரியாமல் இல்லை, பேசக்கூடாதுன்னு இருந்தாங்க. இவங்க கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா பொதுவாக லெட்டரில் தான் அவங்க அம்மாட்ட கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கு டிவி பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஒரு லெட்டர் எழுதுவாங்க அம்மாட்ட, நாங்கள் டிவி பார்க்குறோன்ட்டு. அவங்க அம்மாவும் டிவி ஆன் பண்ணி அவங்க ரூம் பக்கம் திருப்பி வச்சுருவாங்க. அவங்க ரூமை விட்டு வெளியே வராமல் ரூம் டோரை திறந்து ரூம்குள்ளே இருந்தே தான் டிவி பார்ப்பாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் திடீர்னு தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க இது எப்படி நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியலன்றாங்க. ஒரு நாள் குளோரி அவங்க டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த சூப்பர் மார்க்கெட் தீப்பிடிச்சதுக்கு நான் தான் காரணம், அன்னைக்கு நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தேன், அது மட்டும் இல்லை என் சந்தோஷத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்,
இனிமேல் எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுறேனோ அப்பெல்லாம் இனிமேல் இப்படி தான் பண்ணுவேன்னு எழுதியிருந்தாங்க. இதை படித்து அவங்க அம்மா உடனே போலீஸ்ல சொல்லி அவங்கள ஜெயிலில் வச்சுட்டாங்க. அப்படி எழுதின லெட்டரில் தான் ஜெனிஃபர் ஜூன்ட்ட, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நான் செத்துருவேணும்னு தோணுது, நான் செத்துட்டேன்னா எனக்கும் சேர்த்து நீ வாழு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எழுதின கொஞ்ச நாள்லேயே அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்தும் போயிட்டாங்க. அந்த லெட்டர்லேயே இனிமேல் நாங்கள் ரெண்டு இல்லை ஒன்று தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒன்னா இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. நம்ம எல்லாம் சினிமாவில் வர மாதிரி ஜெனிஃபர் ஒரு ஆள் இறந்துட்டாங்க, அப்போ உன்னர்த்தவங்களுக்கு ஏதோ ஆகிரும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே கதையே வேற. ஜெனிஃபர் மற்றவங்க மாதிரியே எப்பயும் போல் வாழ ஆரம்பித்தாங்க, சோசியல் மீடியாலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஜிம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வருஷம் எப்படி வாழணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பேச ஆரம்பித்ததும் கொஞ்சம் ஃபேமஸும் ஆகிட்டாங்க. அப்படி இன்டர்வியூ இருக்கும்போது தான் எங்கள் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் இறந்துருவாங்கன்னு தெரியும், அது யாருன்னு தான் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அவள் ஜூன் இறந்துட்டா அதுக்கு பல அவளோட லைஃப்பை சேர்த்து நானும் வாழ்கிறேன், நானும் அவளுக்கு பதிலாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் சொல்லலை. இப்போ வரைக்கும் இது புரியாத புதிராக தான் இருக்குது. இவங்கள பற்றி நிறைய ஆர்டிகல்ஸும் நிறைய புக்ஸும் ரிலீஸ் ஆகிருக்கு. இவங்களை செல்லமாக சைலண்ட் ட்வின்ஸ்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இதில் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு வேறு ஜோனலில் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.